என்னடா ரேபிடோ கம்பெனி ஏதாவது இழுத்து மூட போறீங்களா? என்னடா அந்த பொம்மைக்கு ஒத்த கைய காணும், துடிக்குது, வெட்டிட்டாங்களா யாராட்டு? கல்யாண மாலை இவர் யாரு தெரியுதா? காலகத்தால ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு கல்யாண மாலை, கல்யாண மாலைன்னு சொல்லிட்டு பிளாக் ஷீப், இதான் பிளாக் ஷீப் ஆஃபீஸ், தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. அண்ட் யாராட்டு ரேபிடோ, ஸ்விக்கி, சொமேட்டோ அப்படிலாம் ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளோத்துக்குள்ள உங்களால் காசு சேர்க்க முடியுமோ ஓரளவுக்கு சேர்த்து வச்சுட்டு ஏதாட்டும் வேறு ஏதாவது ஒர்க்கு வேலை ஏதாட்டு சம்திங் நீங்களே ஓனாக பண்ணுற மாதிரி பாருங்கள். ஹே காய்ஸ், இட்ஸ் பிடி, வெல்கம் டு அவர் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியாது, இப்போ தான் வந்து ஒரு வீடியோவை எடிட் பண்ணி ஃபோனில் ரெண்டரிங் ஆகிட்டுருக்கு, ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. என்னடா பாலாஜி ஃபோனில் தான் வீடியோ எடிட் பண்ணுறீங்கட்டா? ஆமாங்க, ஃபோனில் தான் வீடியோ எடிட் பண்ணிட்டுருக்கேன். எப்படி எடிட் பண்ணுவோன்னா, ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன், திடீர்னு ஆர்டர் வந்தால் அந்த ஆர்டர் கிளம்பிட்டு அப்படி பாஸ் பண்ணிடுவேன், அப்படி இல்லைன்னா ஃப்ரீயாக இருக்க டயத்தில் வந்து அப்படி எடிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணிட்டு அப்படி முடிச்சுடுவேன் ஒரு வீடியோ. இப்படி தான் வீடியோ எடிட் பண்ணி இவ்வளோ நாள் முடிச்சுட்ருக்கேன். இன்னும் இந்த ஏரியா ஃபுல்லாக ஒரே க்ரௌடிங் ஒய் வாட் ஹேப்பனிங் தெரில. ஆர்டர் பார்த்தீங்கன்னா என்னென்ன தெரில, வரமாட்டுக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். கல்யாண மாலை இவர் யார் தெரியுதா? காலகத்தால் ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு கல்யாண மாலை, கல்யாண மாலைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரப்போகிற புருஷன் உங்களுக்கும் ஒர்க்குக்கும் நல்லா இருக்கட்டும், உங்களுக்கு வரப்போகிற மனைவி நல்ல ஒரு கில் சம்பாதிக்கிறவங்களாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களே. ஆனால் காலங்காத்தால் யாரெல்லாம் பார்ப்பீங்க தெரியாது. காலை எந்திரிச்சோன்னே வீட்டில் போட்டுட்ருவாங்க சன் டிவி தான் நல்லா ஃபேமஸாக இருக்கும். அந்த சவுண்டு கேட்டேன்னா கல்யாண மாலை, அதை கேட்டு தான் நாங்கள் எந்திப்போம். அது என்னவோ தெரில, கல்யாண மாலை அந்த மாதிரி சீரியஸ்லாம் பார்த்தனால என்னவோ 90s கிட்ஸ்க்கெலாம் வந்து கல்யாணம் ஆக மாட்டேங்க. ஆனால் டைலாக் நல்லா சொல்லுவார் தெரியுமா, உங்களுக்கு வர போகிற பொண்டாட்டி நல்ல சார்ந்த, அது அவர் வந்து அவர் பேசுகிறது வந்து அப்படியே ஒரு மாதிரி பொன்முருவலாக இருக்கும் வார்த்தைகள்லாம். ஏன்னா வார்த்தைலாம் புதுசு புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசில் பார்க்கும்போது, இப்போ இல்லைங்க சின்ன வயசில், இப்போ ஓடுதான் இல்லையே தெரியும், இப்போலாம் டிவியே பார்க்குறதில்ல, இப்போ தான் நெட்ஃப்ளிக்ஸு அமேசானு அப்படி வந்துட்டு எல்லாம் பாதி டைம் நெட்ஃப்ளிக்ஸ்லேயே ஓடிது, இல்லைனா அமேசானில் ஓடுது, பாதி டைம் எனக்கு படம் பார்க்கவே இல்லை. ஐ மீன் படம் பார்க்குறதுக்கெல்லாம் இப்போலாம் வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது, படமே பார்க்குறதில்ல. ஏன்னா நம்ம வீடியோவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, அதனால தான். இந்த ஹோட்டல் எப்போ பேர் மாற்றினாங்க தெரில, கீதா வச்சுன்னு. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா சங்கீதா சைவம். அப்போது அந்த சங்கீதா சைவம்னு சொல்கிற முன்னாடியெல்லாம் எனக்கு வந்து அந்த வடிவலோட காமெடி தான் வரும். அந்த இது சங்கீதா ஒவ்வொண்டாட்டி சைவமாக இருந்தால் அசைவமாக எனக்கு இருந்தால் அதை ஏன்டா வெளியே வாங்கிட்ட சொல்ற பேர் ஏன் மாத்துறாங்கன்னு தெரியல, கீதா வச்சுன்னு மாத்திட்டாங்க இல்லை வேற யாராட்டு வாங்கிட்டாங்களான்னு தெரியல. என்னடா அந்த பொம்மைக்கு ஒத்த கையை காணும், துடிக்குது, வெட்டிட்டாங்களா யாராட்டு? வீடியோ என்ன இவ்வளோ நேரம் ப்ராசஸிங் ஆகுது, முக்குது ஃபோனு. நேற்று நைட்டு சம்மமாலாம் தெரியுமா, நல்ல வேலை நேற்று நைட்லாம் நான் வண்டி எடுத்துகிட்டு வெளியே வரல, வந்துருந்தான் வச்சுக்கோங்களேன், ஏதாட்டும் குழிக்குள்ளே கிடப்பேன். இப்போ எந்த இடத்துல எங்கே குழி தோண்டி போட்டிருக்காங்கன்னு தெரியாது, சொல்லி வாய்த்துறக்குள்ள குழி தோண்டிட்டு இருக்கியா? ஆல் பிளேஸ் குழி ஒன்லி. ஸோ நைட்டு மழை டயத்துலலாம் வந்து ரைட் பண்ணுறீங்கன்னா பார்த்து சேஃபாக ரைட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியாத ரோட்டுக்குள்ளே தெரிஞ்சு கூட போயிடாதீங்க. அப்புறம் வந்து இதாகும் நைட் டைமில் வந்து மேக்ஸிமம் வந்து யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நைட் டைம் மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள். பிளாக் ஷீப், இதான் பிளாக் ஷீப் ஆஃபீஸ், தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. என்னடா ரேபிடோ கம்பெனி ஏதாவது இழுத்து மூட போகிறீங்களா? முன்னாடிலாம் வந்து 300 தாண்டினா தான் மைனஸ் நெகட்டிவ் பேலன்ஸு கட்டுறீங்க, இப்போ 60 தான் வந்திருக்கு நெகட்டிவ் பேலன்ஸ் அண்ட் பேலன்ஸ்னு சொல்லிட்டு 20 கட்டுறீங்க. கம்பெனியை தான் மூட போகிறீங்களா இல்லை என்ன பண்ண போகிறீங்க? ஏதோ ஐடியா பண்ணுற மாதிரியே தெரியுது. இல்லை இருக்கிற பைக் டாக்ஸின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை கொண்டு வந்து எல்லாரையும் வாங்க வச்சுட்டு தில்லாலங்கடி பண்ண போகிறீங்களா? எனக்கு என்னமோ அதுதான் தோணுது. ஏன்னா காலங்காத்தாலே ஒரு சர்வேன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்துச்சுங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா பைக்ஸ் சரி ஏன்னா எலக்ட்ரிக் பைக் வாங்க, ஈவி பைக் வாங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அந்த மாதிரி சொல்லிட்டு கேட்டுச்சா. நான் வந்து எதுக்கு இவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்லேயே இருந்தேன். பட் இந்த மாதிரிலாம் செய்யும்போது கன்ஃபார்ம் என்னென்னா, நம்ம பைக்கில் ஓட்டுறோம் பார்த்தீங்களா, இதை அப்படி பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணிவிட்டு இல்லை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்களோட எலக்ட்ரிக் பைக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எல்லோ போர்டு அந்த மாதிரி கொண்டு வந்து அதை ஓட்ட வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ இதுதான் தோணுது, ஏன்னா சம்திங் ஏதோ கோளாறு கொடுக்குற மாதிரியே இருக்குது, பார்க்கலாம். இப்போ தான் மழை பெஞ்சு நின்றுச்சு, ஒரு தூக்கத்தை போட்டு வீடியோ கொஞ்சம் எடிட் பண்ண நின்றுச்சு. வீடியோ எடிட் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி வெளியே வந்தேன், தலை வேற வலிக்குது, ஒரு டீயை போடணும்.
ஆனால் அந்த மழை டைத்தில் அப்படி ஃபேனை போட்டு போர்வைய இழுத்து மூடி தூங்கும் போது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஒரு தூக்கம் வரும் பாருங்களேன். ஸோ நான் என்ன பண்ணேன், எடிட் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒரு தூங்கிட்டேன். இப்போ அது எடிட்டிங் என்னடா எப்போ தூங்குறேன்னு எனக்கே தெரியல, அந்தளவுக்கு தூங்கியிருக்கேன்னா பார்த்துக்கோ. அப்போ அந்தளவுக்கு எனக்கு வந்து தூக்கம் வந்திருக்கு. ஒரு டீயை குடிச்சிட்டு வரலாம் ஃபஸ்ட்டு. ஒரு டீ ஒண்ணா சீனி கூட லைட்டா. ஓகே, டீயை குடிச்சாச்சு. வர வர ரெவன்யூவே பைக் டாக்ஸில் வரமாட்டுக்கு, ஐ மீன் ஆர்டரே வரமாட்டுக்கு. ஆர்டர் வந்தானா ரெவன்யூ வரும் வரமாட்டுக்கு என்னன்னே தெரில. மழை பெஞ்சாலே ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ரேராக ஆர்டர் வரும், பட் வந்து அதை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு மனசு வராது, அது ஒன்று. அண்ட் இந்த ரேப்பிடோ காரம் பார்த்தீங்கன்னா மழை பெய்யும்போது 25% எக்ஸ்ட்ரா 3 மணிக்கு மெசேஜ் வந்துருக்கிறீங்க. 3 மணிக்கு மழை பெய்யுது, 3 மணிக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஆர்டர் 25% எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அக்கிரமமாக தெரியல. அண்ட் யாராவது ரேப்பிடோ ஸ்விக்கி சொமேட்டோ அப்படிலாம் ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளோத்துக்குள்ளே உங்களால் காசு சேர்க்க முடியுமோ ஓரளவுக்கு சேர்த்து வச்சுட்டு ஏதாட்டு வேறு ஏதாவது ஒர்க்கு வேலை ஏதாட்டு சம்திங் நீங்களே ஓனாக பண்ணுற மாதிரி பாருங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் சீக்கிரமாக முன்னேறுவீங்க. லாஸ்ட் வரைக்கும் இதே ஓட்டிட்டு வச்சுக்கோங்களேன், எதுவுமே பண்ண முடியாது. ரோடை கிராஸ் பண்ணும் மக்களே, தயவு செய்து ரைட்டு லெஃப்ட்டு பார்த்து திரும்புங்க. உங்கள் பார்வை நேராக வச்சு திரும்பினீங்கன்னா அங்கேருந்து வரவன் சொங்குன்னு சொருங்கன்னா வச்சுக்கோங்களேன், அடி என்னமோ உங்களுக்கு தான், ஆனால் கேஸ் என்னமோ அவன் மேலே விழும். ஒரு ரோடை கிராஸ் பண்ணி இங்கேருந்து ரோடை அந்த பக்கம் கிராஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு பக்கமும் பார்த்து கிராஸ் பண்ணுங்கள். உங்கள் இஷ்டத்துக்கு கண்ணை குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி கிராஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். ஏன் இப்போ இதை சொல்கிறேன்னா, இப்போ ஒருத்தங்க இப்போ தான் பண்ணாங்க, ரெண்டு பக்கமும் பார்க்கவே இல்லை, அப்படி நடந்து போகிறாங்க, ஏதோ சிந்தனையில் நடந்து போகிறாங்களோ மாதிரியே போகிறாங்க. என்னப்பா போன பாரு, சரி கோளாறு கோளாறு கோளாறு, ரோடு ஃபுல்லாக கோளாறு, அதில் நம்ம ஒரு பாலாறு. இவன் ஒருத்த லோவாக பேலன்ஸில் நான் என்ன 60 ரூபா கொடுக்காம ஓடி போகிறேன்னா, எப்போ பார்த்தாலும் மெசேஜ் பாப்பப் ஆகிட்டே இருக்குது கொய்யால. ஐ திங்க் ரேப்பிடோ வேறு ஏதோ சதி வேலை பண்ண போகிறான் எனக்கு இதுலேருந்து புரிகிறது. அதனால் உஷாராகிக்கோங்க மக்களே, உஷாரையா உஷாரு ஓரஞ்சார உஷாரு, ரேப்பிடோ வண்டி பைக் ஓட்டுறவங்க எல்லாருமே உஷாரு உஷாரையா உஷாரு உஷாரையா உஷாரே. ஓகே, ஓலாவில் ஒரு ஆர்டர் கிடச்சிச்சு. ஓகே, லொக்கேஷன் வந்தாச்சு. ஐ திங்க் 132 ப்ரோ.